தொடர்ந்து நோயின் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு அக்குப்பஞ்சது சிகிச்சை உண்டா பொதுவாக தொடர்ந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த சிகிச்சை முறைகள் வந்து எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கணும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இந்த உடலுடைய இயக்க சக்தியை தூண்டக்கூடிய ஒரு மருத்துவம் செய்கிறோமா ஏதோ ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பு இருக்குது அந்த உறுப்பு வெளிப்படுத்துகிறது தான் நோயின் அறிகுறி அது வழியாக இருக்கலாம் வீக்கமாக இருக்கலாம் அலர்ஜியாக இருக்கலாம் அரிப்பாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் எப்படிப்பட்ட ஒரு வழிகளாக கூட இருக்கலாம் காரணங்கள் வந்து நம்ம ஒன்று தான் நோயின் காரணங்கள் ஆனால் பல தொந்தரவுகளுக்கு பல மருத்துவர்களை சந்திக்கிறோம் இப்போ நோயுடைய தன்மை என்ன நோயினா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல இப்போ நான் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நான் ரொம்ப காலமாக நான் நோயோடு தான் போராடுறேன் நோயினுடைய எனக்கு தன்மை அதிகமாகிடுச்சு இன்ன வரைக்கும் எனக்கு தீர்வு கிடைக்கல அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்குப்பஞ்சரில் எல்லா நோய்க்குமே சிகிச்சை இருக்குது நீங்கள் எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நோயுடைய தன்மையில் வந்தாலும் மிக விரைவாக குணமாயிருவீங்க அதேமாதிரி நீண்ட நோயோடு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நீண்ட நாட்களாக இந்த நோய்களுடைய அது சார அம்சம் தேவையில்லை உடலுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்கள் இன்ன வரைக்குமே சரி பண்ணலை ஒரு விளைவுகளை தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க விளைவுகளுக்கான காரணத்தை தான் அக்கொஞ்சம் சரி செய்யணும் ஒரு பொதுவாக வந்து நம்ம சொல்கிறோம் தலைவலி அப்படின்னா தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்குது கோலால் வரும் மலச்சிக்கலால் வரும் சளி தொந்தரவுகளால் வரும் பித்தக்க நச்சுத்தன்மையுடைய கழிவுகளால் ஏற்படக்கூடிய தலைவலி இருக்கும் இப்போ இதெல்லாம் காரணங்கள் தான் அப்போ எந்த காரணங்கள் என்பதை நாடி அறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது எந்த காரணங்களோ அதை சீர்படுத்தப்படும் போது அந்த தலைவலிக்கான காரணங்கள் சரியாகிறது தலைவலி ஏற்படுத்தக்கூடிய அந்த மூல காரணம் சீர்படுத்தப்படும் வரை அந்த வழிகளுக்கு வழிகளிலிருந்து நீங்கள் வெளியேற முடியாது அப்போ நோய்க்கான மூல காரணத்தை சீர்படுத்தி விட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சிம்டமும் சீக்கிரம் சரியாகிவிடும் அதை தங்க அக்குபுஞ்சர் செய்யுது அப்போ தொடர்ந்து நான் வந்து நோயோ நோயின் வந்து பாதிப்பில் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த பாதிப்புக்கு காரணத்தை சரி செய்யாத வரைக்கும் நோய் சரியாகலைன்றதான் நான் அர்த்தம் நான் பத்து வருஷமாக நான் நோயோடு போராடுறேன்னா அது உங்களுடைய அறியாமை தானே தவிர அப்போ ஏன் நீங்கள் பத்து வருஷமாக நான் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து எனக்கு குணமாகலையே அதற்கான காரணத்தை இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளாவது யோசிச்சுப்போம் இல்லை அப்போ அந்த காரணங்களுக்கான விளைவுகளுக்கான அந்த மூல காரணத்தை சீர்படுத்துவது தான் நான் அதனால தான் நாடி எறிந்து அறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த உன்னதமான ஒரு சிகிச்சை அற்புதமான ஒரு சிகிச்சை மிக எளிமையான ஒரு சிகிச்சை எந்த ஆய்வறிக்கும் உண்டு உடலை விட சிறந்த ஒரு ஆய்வறிக்கை உடல் வெளிப்படுத்தவே முடியாது இன்றைக்கி உலகத்திலேயே ஆய்வறிக்கை உள்ள மருத்துவம் நவீன மருத்துவம் அந்த ஆய்வறிக்கப்படி நீங்கள் எல்லா நோய்களுமே குணமாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களே உங்களையே நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும் அப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம எடுத்த மருத்துவத்துடைய நோக்கம் என்ன ஆரோக்கியம் ஏன் ஆரோக்கியம் கிடைக்கல அப்படின்றத நீங்கள் தான் சிந்திக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்